அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, 12 வகுப்பில் இயல் 1 இருக்கக்கூடிய புத்தகவினா. இந்த யூனிட் 1 பார்த்திங்கன்னா ஒரு உரைநடை இருக்குது, செய்யுள் இருக்குது, துணைப்பாடம், இலக்கணம், இதையெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பாக தான் நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 100 வினாக்கள், அதுக்கான விடைகளும் இருக்குது. இதை நீங்கள் ஒரு முறை படித்தாலே போதும், அதாவது இயல் 1 பகுதியை முழுவதுமாக நம்ம கவர் பண்ணிடலாம். இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் TNPSC எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் இது பயனுடைய பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே தேவையான இடத்துல அந்த வினாக்களுக்கான விளக்கங்களையும் நான் கொடுத்து இந்த விடைகளை சொல்லிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமான வீடியோக்கள் எல்லாமே இருக்குது. புக் பேக் கொஸ்டின்ஸு எல்லாமே போட்டிருக்கும், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். 10th, 11th, 12th முழுமையான வீடியோக்கள் இருக்குது, பார்த்து பயன்பெறலாம். முதல் வினா, தமிழ்மொழியின் நடை அழகியல் என்ற நூல் ஆசிரியர் யார்னா தீசு நடராசன். தமிழ்மொழியின் நடை அழகியல் என்ற திறனாய்வு நூலை எழுதினவர் தீசு நடராசன். இரண்டாவது வினா, பாவகைகளோடு அறவியல் கருத்துக்களை இணைத்து சொல்லும் நூல் எதுனா தொல்காப்பியம். அறவியல் அப்படின்றது பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அற ஒழுக்கங்களை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இந்த தொல்காப்பியம் இருக்குது. மூன்றாவது வினா, தமிழில் இழுமெனும் மொழியால் விழுமியது பயப்பது எது அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள். பார்த்தீங்கன்னா தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனப்பு வகையை சார்ந்ததாக இருக்குது, இது தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகை. நான்காவது வினா, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இப்போ தொல்காப்பியம் என்றது இலக்கணத்தை மட்டும் சொல்லாமல் இலக்கியத்தையும் மொழியையும் ஒன்றாக பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. ஐந்தாவது வினா, பாடலின் தளத்தை பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணியை செய்வது எதுனா தொடரியல் வடிவம். பாடலின் தளத்தை பாத்தி கட்டி வரப்புயர செய்யும் பணியை செய்வது தொடரியலுடைய வடிவம். ஆறாவது வினா, மலரும் மனமும் போல கவிதையுடன் இரண்டல கலந்திருப்பது எதுனா தமிழர்களுடைய அழகுணர்வு. மலரையும் மனத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் தமிழர்களுடைய அழகுணர்வை கவிதைகளிலிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏழாவது வினா, நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை இப்பாடல் இடம்பெறும் நூல் எதுனா புறநானூறு. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்ற பாடல் இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு. எட்டாவது வினா, பேரையின் முருவலாருடைய பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பண்புகள் எத்தனை. இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரெண்டு வினாக்கள் இருக்குது. பேரையின் முருவலாருடைய பாடலில் 18 பண்புகளை பற்றி பேசுகிறாரு, நற்பண்புகளை பற்றி இந்த பாடல் புறநானூரில் இடம்பெற்றிருக்குது. 9வது வினா, திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்னா தீசு நடராசன். திறனாய்வு என்ற கலையை தமிழுக்கு முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் தீசு நடராசன். 10வது வினா, தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு எது ஆதாரமாக இருக்குது அப்படின்னா சங்க இலக்கியம் ஆதாரமாக இருக்குது. தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நூல் சங்க இலக்கியம். 11வது வினா, ஆசிரிய நடத்தை வஞ்சி ஏனைய வெண்பா நடத்தை களி இவ்வாறு இடம்பெறுவது எதுனா தொல்காப்பியம். ஆசிரியப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா வஞ்சிப்பாவை அடிவொற்றி இருக்கும், அதே மாதிரி வெண்பாவுடைய நடை களிப்பாவை அடிவொற்றிதான் இருக்கும். இதை சொல்லக்கூடிய நூல் எதுனா தொல்காப்பியம். 12வது வினா, பாவகைகளோடு அறிவியல் கருத்துக்களையும் இணைத்து சொல்லக்கூடிய நூல் வந்து அகன் ஐந்திணைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். அறிவியல் கருத்து, ஏற்கனவே நம்ம அறிவியல் கருத்துக்களை சொல்லக்கூடியதாகவும் தொல்காப்பியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகன் ஐந்திணைகளை பற்றி சொல்லக்கூடியதாகவும், அகன் ஐந்திணை அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதுக்கான ஒழுக்க முறைகளை சொல்லக்கூடியதல் நூலாக இந்த தொல்காப்பியமானது இருக்குது. 13வது வினா, தீசு நடராசன் பணியாற்றிய பல்கலைக்கழகங்கள் எத்தனை பார்த்தா 3 பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியிருக்கிறாரு. 1 மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், 2 போலந்து நாட்டில் வார்சா பல்கலைக்கழகம், 3 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இந்த 3 பல்கலைக்கழகத்திலும் தீசு நடராசன் பணியாற்றியிருக்கிறார். 14வது வினா, தீசு நடராசன் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது கவிதை என்னும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழ் பண்பாட்டின் வெளிகள் என்று சொல்லக்கூடிய 4 நூல்களையும் இவர் இயற்றியிருக்கிறார். 15வது வினா, இடுக வென்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புவி வெய்யோன் தலையே இப்பாடல் பாடியவர் யார், இப்பாடலில் இடம்பெறும் அரசன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 2 வினாக்கள் இருக்குது. பாடியவர் வந்து பேரையின் முருவலார் என்று சொல்லக்கூடிய புலவர். இதில் யாரை பற்றி பாடியிருக்கிறார் அப்படின்னா அம்பி நெடுஞ்செழியன் என்ற மன்னனை பற்றி பாடியிருக்கிறார். இந்த பாடலில் என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறார்னா சாவு சடங்குகளை பற்றி சொல்லியிருக்கிறாரே. இந்த பாடல் வந்து சாவு சடங்கு குறித்த சர்ச்சைக்கு உள்ளான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த பாடலானது இருக்குது. 16வது வினா, நடைபெற்றியலும் என்ற தொல்காப்பிய அடி இடம்பெறுவது எது அப்படின்னா
கிளவியாக்கம், தொல்காப்பியத்தில் வரக்கூடிய கிளவியாக்கம் என்ற பகுதியில் நடைபெற்றியலும் என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. 17வது வினா, கடந்தடு தானை மூவீரும் கூடி என்ற பாடல் இடம்பெறக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா வல்லின மெய்கள் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கும். இதில் கசட தப்பர அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லின ஒலிகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலில். 18வது வினா, புனரின் புனராது பொருளே பொருள்வையின் பிரியின் புனராது புணர்வே, இப்பாடல் இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னா எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நற்றிணையில் தான் இந்த பாடலானது இடம்பெற்றிருக்குது. 19வது வினா, அகன் ஐந்திணைகளை பற்றி பேசக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம். 20வது வினா, காளை மாடுகளின் இனங்கள் பலவற்றை சுட்டும் நூல் எது அப்படின்னா முல்லைக்களி. இந்த முல்லைக்களி பார்த்திங்கன்னா கலித்தொகையில் இடம்பெறக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் இருக்குது. இங்கே காளை மாடுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது காடும் காடு சார்ந்த பகுதியிலும் பார்த்திங்கன்னா மாடு மேய்த்தல் தான் மிகுதியான தொழிலாக இருக்குது. முல்லைக்களியில் காளை மாடுகளுடைய இனங்கள் பலவற்றை சுட்டியிருக்கிறாங்க. 21வது வினா, கிடை என்ற குறு நாவலின் ஆசிரியர் யார், இதில் எவற்றை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிடை என்ற குறு நாவலுடைய ஆசிரியர் வந்து கி ராஜநாராயணன். இதில் ஆடுகளை பற்றி இவர் மிகுதியும் பேசியிருக்கிறாரு. 22வது வினா, தீசு நடராசன் என்னவாக பணிபுரிந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். எல்லா பல்கலைக்கழகத்திலுமே பார்த்திங்கன்னா பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறார். 23வது வினா, தொகைநிலை பற்றி பேசும் தொல்காப்பிய இயல் எது அப்படின்னா எச்சவியல். தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 27 இயல்கள் இருக்குது. அதில் எச்சவியல் என்ற பகுதியில் தான் தொகைநிலையை பற்றி பேசியிருக்கிறார். 24வது வினா, பாடலுடைய தலத்தை பாடுவன என்னென்னு பார்க்கும்பொழுது ஒளி, சொல், சொற்றொடர் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா பாடலுடைய தலத்தை பாடக்கூடியதாக இருக்குது. 25வது வினா, கவிதையின் இயங்காற்றல் எதை பொறுத்தது அப்படின்னா நடையை பொறுத்தது. கவிதையின் இயங்காற்றல் அதில் அமையக்கூடிய நடை இயல்புகளை பொறுத்ததாக இருக்குது. 26வது வினா, ஒரு பொருள் குறித்து வரும் பல சொல், பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல் என்பதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா சொற்புலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு பொருள் குறித்து வரும் பல சொல், பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல்ல சொற்புலம் என்ற பெயரால் அழைக்கிறாங்க. 27வது வினா, சங்க பாடல்களில் தொடரியல் பிறழ்வு காணப்படுவது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது பாடலுடைய இறுதியில் தான் அந்த பாடலுடைய பிறழ்வு காணப்படுது. 28வது வினா, நிலவுப்பு என்ற கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் யானா சிற்பி பாலசுப்ரமணியம். நிலவுப்பு என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். 29வது வினா, பருதி என்று அழைக்கப்படுவது எதுனா சூரியனை தான் பருதி என்ற பெயராலையும் அழைக்கிறாங்க. 30வது வினா, இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் இரண்டு முறை விருது பெற்றிருக்கிறாரு. இது முக்கியமான வினா. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் தான் இயற்றிய நூலுக்காகவும் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறாரு. 31வது வினா, செம்பருதி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு பார்க்கும்பொழுது செம்மை குட்டல் பருதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அப்போ பண்பை உணர்த்துவதால் இது பண்பு தொகை, பண்புக்குரிய மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதால பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். 32வது வினா, இளம் தமிழே என்ற மரபு கவிதை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிலவு பூ என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இளம் தமிழே என்ற மரபு கவிதை நிலவு பூன்ற கவிதை நூலில் இடம்பெற்றிருக்கு. 33வது வினா, சிற்பி பாலசுப்ரமணியம் எந்நூலின் மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அதாவது சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த நூலை மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா அக்னி சாட்சி. ஏற்கனவே நம்ம இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார் பார்த்தோம். அப்போ அக்னி சாட்சின்ற நூலை மொழிபெயர்த்ததுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறாரு. 34வது வினா, செம்பருதி என்ற சொல்லுக்கான புணர்ச்சி விதி பார்த்திங்கன்னா செம்மை குட்டல் பருதின்னு பிரிப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மை என்ற எழுத்து வேணாம், அதனால் மையை பிரிச்சுன்னா செம்குட்டல் பருதி ஆகும். அப்போ ஈறுபோதல் என்ற ஒரு விதியை இங்கே பயன்படுத்துகிறோம். ஈறுபோதல் மை போயிடுச்சுன்னா நமக்கு செம்பருதி என்ற சொல் கிடச்சிடும். 35வது வினா, விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய், இவ்வடியில் முத்து முத்தாய் என்பது என்னென்னா அடுக்கு தொடர். முத்து முத்தா என்றது இரண்டு முறை அடுக்கி வருது, பொருள் தரக்கூடியதாக இருக்குது. 36வது வினா, வியர்வை முத்துக்கள் என்பதன் இலக்கண குறிப்பு என்னென்னா உருவகம். வியர்வையை வந்து இங்கே முத்துக்களாக உருவகப்படுத்தியிருக்கிறாங்க, அதனால் உருவகம். 37வது வினா, பொதிய மலை என்பது குற்றால மலை. பொதிய மலை என்பது எதை குறிக்குதுன்னா குற்றால மலையை குறிக்கும். 38வது வினா, நம் பண்பாட்டின் அடையாளமாகவும் நீட்சியாகவும் விளங்குவது எதுனா தமிழ்மொழி. 39வது வினா, முத்தமிழே என்று சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னா மூன்று குட்டல் தமிழ் குட்டல் ஏ
முத்தமிழே அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 40வது வினா, குளிர் பொதிகை என்பதன் இலக்கண குறிப்பு என்னென்னா வினைத்தொகை. மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடியது. குளிர்ந்த பொதிகை, குளிரும் பொதிகை, குளிர்கின்ற பொதிகை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடியதாக இருக்குது. மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடிய அந்த சொல் மறைந்து வர்றது தான் வினைத்தொகை. 41வது வினா, கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா ஒரு கிராமத்து நதி. இப்போ இரண்டு முறை விருது பெற்றாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒன்று அக்னி சாட்சி என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும், மற்றொன்று அவர் இயற்றிய கிராமத்து நதி என்ற நூலுக்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். 42வது வினா, சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். சாகித்ய அகாதமியில் செயற்குழு உறுப்பினராக யார் இருக்கிறாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறார். 43வது வினா, சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றிய கவிதை நூல்கள் என்னென்னு பார்க்கும் பொழுது, ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி, ஒளிப்பறவை, சர்பையாகும், சூரிய நிழல், இதெல்லாமே சிற்பி அவர்கள் எழுதிய கவிதை நூல்கள். 44வது வினா, சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றிய உரைநடை நூல்கள் என்னென்னு பார்க்கும்போது இரண்டு நூல்கள், மலையாள கவிதைகள் ஒன்று, அலையும் சுவடும் என்ற இரண்டு நூலும் உரைநடை நூல்கள். 45வது வினா, இயம்பிடாய் என்பதில் அமைந்துள்ள பகுதி எது அப்படின்னு பார்க்கும்போது இயம்பிடு அப்படின்றது தான் இதில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. பகுதின்றது சொல்லுக்கு முதல்ல வரக்கூடியது, கட்டளை பொருளாக வரும். 6வது வினா, பாரி முதலான வள்ளல்களை பெற்றுத்தந்த மொழி எந்த மொழினா நம்ம தமிழ்மொழி தான். பாரி, பேகன், ஓரி, ஆய் என்றிரண்டு போல கடையெழு வள்ளல்களையும் பெற்றுத்தந்த மொழியாக தமிழ்மொழியானது இருக்குது. 47வது வினா, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரியார்னா சிற்பி பாலசுப்ரமணியம். 49வது வினா, தமிழ் தோன்றிய மலை வந்து பொதிக மலை. 50வது வினா, காவிய தர்சம் என்பது வடமொழி இலக்கண நூல். காவிய தர்சம் என்றது வடமொழியில் எழுதப்பட்ட இலக்கண நூல். தண்டி அலங்காரம் என்றது என்னென்னா அணி இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். இந்த காவிய தர்சம் என்ற வடமொழி நூலிலிருந்து எழுதப்பட்டது தான் தண்டி அலங்காரம் என்ற தமிழ் நூல். இது அணி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூலாக இருக்குது. 52வது வினா, தண்டி அலங்காரத்தில் உள்ள பிரிவுகள் என்னென்னு பார்த்தோன்னா மூன்று பிரிவுகள் இருக்குது. பொதுவியல், பொருளணியல், சொல் அணியல் என்ற மூன்று பிரிவுகள் இருக்குது. 53வது வினா, ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்திரிதல் எச்சொல்லினுடைய புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வெங்கதிர் என்ற சொல்லுடைய புணர்ச்சி. வெங்கதிர் அப்படின்ற சொல்ல நம்ம பிரிச்சுன்னா வெம்மை குட்டல் கதிர் அப்படின்னு கிடைக்கும். வெம்மையில் வந்து மை நமக்கு வேண்டாம், அதனால் ஈறுபோதல் விதிப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா மை நம்ம எடுத்துடுறோம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா முன்னின்ற மெய்த்திரிதல். அப்போ நமக்கு இம்மு போயிட்டு நமக்கு அங்கே இங்கு வேணும், அதனால் அந்த மெய் திரிந்து, இம் என்ற மெய் திரிந்து இங்கு என்ற மெய் வருது. அப்போ ரெண்டு விதி பயன்படுத்துகிறோம், ஈறுபோதல் ஒன்று, முன்னின்ற மெய்த்திரிதல் ஒன்று. எதுக்கு பயன்படுத்துனா வெங்கதிர் என்ற சொல்ல பிரிக்கிறதுக்காக. 54வது வினா, நிலத்தினும் பெரிது என்பது தமிழின் பரப்பை உணர்த்தக்கூடியதாக இருக்குது. நிலத்தினும் பெரிது என்ற தொடர் தமிழினுடைய பரப்பு எந்த அளவுக்கு விரிந்திருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடியதாக இருக்குது. 55வது வினா, இலக்கணம் மற்றும் உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுனா தண்டி அலங்காரம். தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல்கள், இலக்கணம் மற்றும் உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். 56வது வினா, ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினை எச்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, வந்து, தொழ, விளங்கி இதெல்லாமே வினை எச்சங்களை தரக்கூடியதாக இருக்குது. அந்த வினையானது முடிவு பெறாமல் எச்சமாக உள்ளது. வந்து, தொழ, விளங்கி. 57வது வினா, தனியாழி எவ்வகை புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது உடம்படுமை புணர்ச்சி. உடம்படுமை புணர்ச்சினா ஈயும் இவ்வும் வரக்கூடியது தான் உடம்படுமை புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், தனியாழியை நம்ம பிரிக்கிறோம், தனி குட்டல் ஆழின்னு பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மொழியில் தனின்ற சொல் வந்திருக்கு. அந்த நீயை பிரிச்சுனா இன்னு குட்டல் ஈ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நிலைமொழியுடைய கடைசி எழுத்தும் உயிராகவே இருக்குது, வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் ஆ உயிராகவே இருக்குது. அப்போ ரெண்டு உயிரையும் இணைக்கிறதுக்காக இடையில் ஒரு மெய் வருது, அதுதான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது உடம்படு மெய் புணர்ச்சியை சார்ந்தது. இ ஐ வழி எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும் என்ற இரண்டு விதிகள் வந்து உடம்படு மெய் புணர்ச்சியில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஒரு சொல்ல பார்க்கும்போதே தனி யாழி சொல்லுக்கு நடுவில் யாவோ வாவோ வந்துருந்துன்னா அதை நம்ம உடம்படுமை புணர்ச்சின்னு நம்ம எடுக்கலாம். 58வது வினா, கவி கேசரி சாமி தீட்சிதர் எழுதிய நூல் எதுனா வம்ச தீபிகை. கவி கேசரி சாமி தீட்சிதர் எழுதினது வம்ச தீபிகை என்ற நூல்.
29வது வினா கர்மயோகி இதழில் துணை ஆசிரியராக இருந்தவர் யார்னா பரளிசு நல்லையப்பர். கர்மயோகி இதழில் துணை ஆசிரியராக இருந்தவர் பரளிசு நல்லையப்பர். 60வது வினா பரளிசு நல்லையப்பர் எழுதிய கவிதை நூல் எதுனா நல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவிதை சார்ந்த நூலாக தான் இருக்குது. இந்த நூல் பெயரை கொடுத்துட்டு இது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டால் கவிதை சார்ந்தது. நல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி மூன்றுமே கவிதை தொடர்பானவை. 61வது வினா பரளிசு நல்லையப்பர் எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூல் எதுனா வ.உ. சிதம்பரனார் பற்றி அவர் வாழ்க்கை வரலாறு நூல் எழுதியிருக்கிறாரு. 62வது வினா பாரதியார் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்க்கும்போது நாட்டு பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு, இந்த நூல்கள் எல்லாமே பாரதியார் இயற்றியது. இந்த பாரதியார் இயற்றிய இந்த நூல்களை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா பரளிசு நல்லையப்பர். மேலே பார்த்தோம் இல்லைங்களா, நாட்டு பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு, இதையெல்லாம் பதிப்பித்தவர் யார்னா பரளிசு நல்லையப்பர். பாரதியார் நடத்திய இதழ்கள் யாவை அப்படின்னா சூரியோதயம், கர்மயோகி, இதெல்லாம் பாரதியார் இயற்றிய இதழ்களுடைய பெயர்கள். சூரியோதயம், கர்மயோகி. 65வது வினா எட்டயபுர மன்னர்களின் வரலாறு பற்றிய நூல் வந்து வம்ச தீபிகை. எட்டயபுர மன்னர்கள் பற்றின வரலாற்று நூல் எது அப்படின்னு வம்ச தீபிகை. இதை எழுதியவர் யார்னா கவி கேசரி சாமி தீட்சிதர் என்றவர் தான் இந்த நூல் எழுதியிருக்கிறார். இந்த வம்ச தீபிகை என்ற நூல் எப்போ வெளிவந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1879 வெளிவந்தது. 66வது வினா வம்ச தீபிகை வெளிவந்த ஆண்டு வந்து 1879. 67வது வினா கைப்பொருள் அற்றார் கற்பதி எவ்வகை என பாரதி யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னா எட்டயபுர ஜமீனுக்கு கடிதம் எழுதுகிறார். தன்னுடைய 15வது வயதில் படிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு எட்டயபுர ஜமீனுக்கு கடிதம் எழுதுகிறார். அதில் கைப்பொருள் அற்றார் கற்பது எவ்வகை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார். 68வது வினா பாரதி 15 வயதில் யாருக்கு கடிதம் எழுதினார்னா எட்டயபுர ஜமீனுக்கு தான் எழுதினார். 69வது வினா இறுதி கடிதம் பாரதி யாருக்கு எழுதினார் அப்படின்னா குத்திகேசவர் அப்படின்றவருக்கு எழுதினார். அப்போ இந்த பாடத்தில் ரெண்டு கடிதம் எழுதுனதாக சொல்லப்படுது. 15 வயதில் வந்து எட்டயபுர ஜமீனுக்கு எழுதுகிறாரு, அவர் இறப்பதற்கு முன்பாக குத்திகேசவர் என்பவருக்கு கடிதம் எழுதுகிறாரு. 70வது வினா பாரதியார் கடிதங்களுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா நடை அழகு. அவருடைய கடிதங்களில் அழகான நடை இருக்கும், இல்லைன்னா நேருக்கு நேர் பேசிக்கொள்வது போன்ற ஒரு அமைப்பில் அவர் கடிதம் எழுதுவார். 71வது வினா பாரதியாரை விட எத்தனை ஆண்டு இளையவர் பரளிசு நல்லையப்பர் அப்படின்னா 7 ஆண்டுகள் இளையவர். 72வது வினா உய்யும் வழி என்பது எவ்வகை நூல் அப்படின்னா கவிதை சார்ந்த நூல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பரளிசு நல்லையப்பர் அவர்கள் இயற்றிய எல்லாமே கவிதை நூல்கள், அதில் உய்யும் வழின்றதும் கவிதை சார்ந்த நூல். 73வது வினா தம்பி நல்லையப்பருக்கு என்ற கடிதம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ரா பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரா பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள். 74வது வினா பாரதி நடத்திய இதழில் துணையாசிரியராக இருந்தவர் யாருன்னா பரளிசு நல்லையப்பர். பாரதியார் நடத்திய இதழ்களில் துணையாசிரியராக இருந்தவர் பரளிசு நல்லையப்பர். 75வது வினா பாரதி எந்த பதிப்பை திருத்தி வெளியிட விரும்பி வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு பார்த்தோன்னா வம்ச தீபிகை தான். 6/8/1919 இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். 76வது வினா பாரதி வாழ்த்து என்ற நூலுடைய ஆசிரியர் யார்னா பரளிசு நல்லையப்பர். பாரதி வாழ்த்து என்ற நூலை எழுதியவர் பரளிசு நல்லையப்பர். 77வது வினா தமிழ் எழுதும்பொழுது பிழை வர காரணம் என்ன அப்படின்னா பிழைப்பட பேசுவதால். தமிழ் எழுத்துக்களை எழுதும்பொழுது பிழை வர காரணம் நம்ம பிழைப்பட பேசுவதால் தான் பிழைப்பட நம்ம எழுதுகிறோம் அப்படின்றத குறிப்பிட்டாங்க. 78வது வினா தனி குறிலை அடுத்து வராத ஒற்றெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ரகரமும் ழகரமும். தனி குறில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது ஒரு குறில் எழுத்து அடுத்து இரோ இழோ எப்போவுமே வராது, இரண்டு எழுத்துக்களாக வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தனி குறிலை அடுத்து வராத ஒற்றுக்கள் இரு இழு. 79வது வினா பல்குட்டல் நூல் எவ்வாறு புணரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பன்னூல் அப்படின்னு புணரும். அப்போ லகரம் வந்து நிலைமொழியாக இருக்க வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா அதாவது தன்னகரம் தாவுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நகரம் வந்ததுன்னா அது என்னவா புணரும் அப்படின்னு பார்க்கும்போது ரன்னகரமாக, ரெண்டு சுழி நகரமாக புணரும். பல்குட்டல் நூல் பன்னூல், நன்மை குட்டல் நூல் நன்னூல், இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 80வது வினா மக்கள் குட்டல் பேர்
மக்கட்பேர், இங்கே லகரம் வந்து டகரமாக தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் செய்யுள் குட்டல் கோவை, செய்யுட்கோவை, இந்த லகரம் இட்டாக மாறும். இதை கீழ்நோக்கிய லகரம் என்று கூட சொல்லலாம் நாம. 81வது வினா, ஈரொற்றுகளாய் வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, யா ர ழா, அதாவது இ இரு இழு, இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஈரொற்றுகளாக வரும். இந்த ஒற்றுக்கள் பக்கத்தில் வேறொரு ஒற்றுக்கள் கலந்து வராங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பாய்ச்சி, பார்க்கு, வாழ்க்கை, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யா ர ழா பக்கத்தில் இன்னொரு ஒற்று வந்திருக்கிறத பார்க்க முடியும். 82வது வினா, வல்லின எழுத்துக்களில் சொற்களின் முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, டாவும் ராவும் சொல்லுக்கு முதல்ல வராது. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்ற இந்த ஆறு வல்லின எழுத்துக்களில் தகரத்திலையும் ரகரத்திலையும் எந்த ஒரு எழுத்துமே ஆரம்பிக்காது. அப்போ டாரா சொல்லினுடைய முதல்ல வராது. 83வது வினா, பொருள் மயக்கம் ஏற்பட காரணமான எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எட்டு எழுத்துக்கள் இருக்குது. நா வரிசையிலே பார்த்திங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இருக்குது. அதாவது தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்துக்களை நம்ம புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி ராவுலே பார்த்திங்கன்னா ரெண்டு ரா இருக்குது. இதை வந்து வல்லின ரகரம், இடையின ரகரம் சொல்லலாம். அதே மாதிரி லாவுலே ரெண்டு லா இருக்குது. இதை வந்து பொது லகரம், சிறப்பு லகரம் என்ற பெயரால் சொல்வாங்க. இல்லை மேல் நோக்கிய லகரம், கீழ் நோக்கிய லகரம் என்ற பெயரால் அழைக்கிறாங்க. இந்த ழா என்ற எழுத்தும் வந்து பொருள் மயக்கத்தை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த எட்டு எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா பொருள் மயக்கத்தை தரக்கூடிய எழுத்துக்கள். 84வது வினா, உயர்ந்தோர் என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு என்னென்னா, வினையால் அணையும் பெயர். இங்கே உயர்ந்தோர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வினை செய்பவரை குடிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் உயர்ந்தோர் என்பது வினையால் அணையும் பெயர். 85வது வினா, அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூன்று நூல்கள் இருக்குது. இதெல்லாம் அணி இலக்கணம் மட்டும்தான் பேசியிருக்காங்க. தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம், இந்த மூன்று நூல்களும் அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்கள். 86வது வினா, மற்ற இலக்கணத்தோடு அணி இலக்கணத்தையும் கூறும் நூல்கள். மேலே பார்த்த மூன்றுமே பார்த்திங்கன்னா அணியை மட்டும் சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கே ஐவகை இலக்கணங்கள் இருக்கு இல்லையா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணிய. அப்போ மற்ற இலக்கணங்களையும் சொல்லும், கூடவே அணி இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல்கள் என்னென்னு பார்க்கும்போது, தொல்காப்பியம், வீரசொழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். இந்த ஐந்து நூல்களும் மற்ற இலக்கணங்களையும் பேசும், கூடவே அணி இலக்கணத்தை பற்றியும் பேசக்கூடியதாக இருக்குது. 87வது வினா, ஓங்கல் இடைவந்தி என்ற பாடலின் பாவகை என்ன அப்படின்னா, நேரிசை வெண்பா. ஓங்கல் இடைவந்தி என்ற தண்டியலங்கார பாடலுடைய பாவகை நேரிசை வெண்பா. 88வது வினா, செந்தமிழ் செம்பருதி என்ற சொற்களின் இலக்கண குறிப்பு என்னென்னா, பண்புத்தொகை. செம்மைக்குட்டல் தமிழ்னு பிரிக்கலாம், செம்பருதியை வந்து செம்மைக்குட்டல் பருதின்னு பிரிக்கலாம். அப்போ பண்பை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறதால இது பண்புத்தொகை. 89வது வினா, சிற்பி பாலசுப்ரமணியனின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி போன்ற ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின கவிதைகள் ஆங்கில மொழி, கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி என்ற ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 90வது வினா, இளந்தமிழே என்ற நூலுடைய ஆசிரியர் யார்னா, சிற்பி பாலசுப்ரமணியம். இளந்தமிழே என்ற நூலுடைய ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். 91வது வினா, வியர்வை வெள்ளம் என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு உருவகம். இங்கே வியர்வையை வந்து வெள்ளமாக உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ வியர்வையாகிய வெள்ளம் இது உருவகம். 92வது வினா, இயல்பு வழக்கு என்பது என்னென்னா, உரைநடை வழக்கும் பேச்சு வழக்கும் கலந்து வரக்கூடியது தான் இயல்பு வழக்கு என அழைக்கிறாங்க. உரைநடை வழக்கு, பேச்சு வழக்கு. உரைநடை வழக்கு அப்படின்னும் பொழுது நம்ம எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு அப்படின்னும் போது நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய நடை, இது ரெண்டும் கலந்தது தான் இயல்பு வழக்கு. 93வது வினா, சொல்லில் பொதிந்திருப்பது என்ன அப்படின்னா, உணர்வும் பொருளும். ஒரு சொல்லில் உணர்வும் பொருளும் பொதிந்து இருக்குது, நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 94வது வினா, தண்டி வாழ்ந்த காலம், அதாவது தண்டி அலங்கார நூலுடைய ஆசிரியர் தண்டி, அவர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோன்னா, கிபி பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. 95வது வினா, பரளிசு நல்லையப்பரினுடைய பன்முகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்கள் கொண்டவராக பரளிசு நல்லையப்பர் இருக்கிறாரு. இந்த பரளிசு நல்லையப்பர் பாரதியாரை விட 7 ஆண்டு வந்து இளையவர்.
பாரதியார் இவரை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டார். 96வது வினா, தம்பி நல்லையப்பருக்கு என்ற கடிதத்தை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார். எப்போ எழுதினார் அப்படின்னா 1915 ஜூலை 19 புதுச்சேரியிலிருந்து எழுதியிருக்கிறார். தம்பி நல்லையப்பருக்கு என்ற கடிதத்தை பாரதியார் சு நல்லையப்பருக்கு எழுதினார் புதுச்சேரியிலிருந்து 1915 ஜூலை 19 அன்னைக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். 97வது வினா, நீர்ப்படு பசுங்கலம் என்ற அடி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுனா நற்றிணை. நீர்ப்படும் பசுங்கலம் என்ற அடி இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா நற்றிணை பாடல். 98வது வினா, பாடலுடைய தளத்தை ஏர் நடத்தி செல்வன எது அப்படின்னா ஒளிக்கோளம், சொற்புலம், சொற்றொடர். பாடலுடைய தளத்தை ஏர் நடத்தி செல்லக்கூடியது, சிறப்பாக அமைக்கக்கூடியது எதுனா ஒளிக்கோளம், சொற்புலம், சொற்றொடர். 99வது வினா, திறனாய்வு கலையை தமிழில் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் தீசு நடராசன் அவர்கள். 100வது வினா, லோகோபஹாரி என்பது என்னன்னா ஒரு இதழுடைய பெயர். லோகோபஹாரி என்பது பாரதியார் நடத்திய ஒரு இதழுடைய பெயர். அப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய முழுமையான ஒரு மதிப்பெண் வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பதிவு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் 12வது வகுப்பு மாணவர்கள், 10வது வகுப்பு, 11வது வகுப்பு அனைவருக்கும் தேவையான பதிவுகள் தனித்தனியாகவே இருக்குது, பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் PGTRB தமிழ், TNPSC பயன்படக்கூடிய தமிழ் வினாக்களும் வந்து மிகுதியாக இருக்குது, பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம்.